வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ஆய்வக உதவியாளர் பதவிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். பதவிகளின் பெயர், கல்வி தகுதி, வயது வரம்பு, காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் ப்ரொசீஜர், அனைத்து விவரங்களையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலைன்னா அதற்கான லிங்க்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பதவிக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. பதவியின் பெயர் பார்த்தீங்கன்னா ஆய்வக உதவியாளர் லேப் அட்டண்டன்ட் போஸ்டிங்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் கிடையாது, எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது, ரிட்டர்ன் எக்ஸாமினேஷனே வந்து கிடையாது. ஸோ செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்டர்வியூ மூலமாக ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து நடத்துகிறாங்க, ரைட்டுங்களா? ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், இது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ICMR நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன், தேசிய ஊட்டச்சத்து நிறுவனத்திலிருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் வந்து கால் பவர் பண்ணியிருக்காங்கிறது நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா www.nin.res.in இணையதளத்தில் இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. டவுன்லோட் செய்த பிறகு பூர்த்தி செஞ்சுட்டு அத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் அனைத்துமே ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு 7 April 2021 சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது. செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து கால் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ கான்ஃபரன்சிங் மூலம் வந்து இன்டர்வியூ நடைபெறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா? ஆன்லைன் இன்டர்வியூ மூலமாக பார்த்தீங்கன்னா ஆட்களை வந்து தேர்வு செய்கிறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் பவர் பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் ரிசர்ச் அசோசியேட் 1, நியூட்ரிஷன் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஹெச்டியில் நியூட்ரிஷன் அல்லது எம்எஸ்சியில் நியூட்ரிஷன் முடிச்சுட்டு 3 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. மாத ஊதியம் 36,000 வந்து தராங்க. ப்ளஸ் ஏஜ் ஆரியா பார்த்தீங்கன்னா 30% வந்து தராங்க. பிளேஸ் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான். அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஃபுட் கெமிஸ்ட்ரி கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஓபிசி ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் லைஃப் சயின்சஸ் பயோ கெமிஸ்ட்ரி ஃபுட் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு 5 ஆண்டுகள் அனுபவம் இருக்க வேண்டும், அல்லது மாஸ்டர் டிகிரியில் லைஃப் சயின்சஸ் பயோ கெமிஸ்ட்ரி ஃபுட் கெமிஸ்ட்ரி வந்து முடிச்சிருக்கணும். மாஸ்டர் டிகிரி முடித்திருந்தால் அனுபவம் வந்து தேவையில்லை. அதுக்கடுத்த ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா 32,000 ரூபாய் தராங்க. பிளேஸ் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான். அதுக்கடுத்தாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா லேப் அட்டண்டன்ட் ஆய்வக உதவியாளர் ஒரு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கேட்டகரி பார்த்தீங்கன்னா யூஆர் அன்ரிசர்வ்ட் வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல் ஆர் ஈக்வலன்ட் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும்.
வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 25 வயது வந்து கொடுத்துருக்குறாங்க. மாத ஊதியம் ரூபாய் 15,800 ரூபாய் வந்து தராங்க. பிளேஸ் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான். ஸோ கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் தான். ஸோ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது. ஸோ மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்க் மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, அதுக்கான ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். மஸ்ட்டாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.